ஹலோ வாய் வணக்கம் மக்களே இது குட்டி ஜோஸ் யூடியூப் சேனலுக்காக ரவிக்குமார் நாம் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா வாஸ்கோம் வேலி மிஸ்ட்ரியில் ஷெல்லா கோம்ஸோட கதை தொகுப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பாகம் மூன்று நாம் பார்க்க போகிறோம் பாகம் ஒன்று இரண்டை பார்க்கலனா அது ரெண்டுலேயும் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்து வந்துருங்க அப்போ தான் பாகம் மூன்று இன்னும் தெளிவாக புரியும் இருந்தாலும் பாகம் மூணு தொடங்குறதுக்கு முன்னாடி பாகம் ஒன்று இரண்டோட கதை சுருக்கத்தை நான் சொல்லலான்னு இருக்கேன் கேட்டுக்கோங்க கேட்காதவிங்க பாகம் ஒன்று இரண்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் நம்ம ஷெல்லா ஹோம்ஸும் வாட்சனும் ஒரு புது கேஸ் எடுத்திருக்காங்க அந்த கேஸில் என்னென்னா மகனே தந்தையை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டாரு அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த அவங்களோட காதலி போராடுறாங்க அவங்க ஓம்ஸ் அணுகி ஓம்ஸை அந்த கொலை ஓம்ஸ் மூலமாக அந்த கொலை வழக்கில் இருந்து அவங்க காதலனை மீட்க போராடுறாங்க ஸோ இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஓம்ஸும் வாட்சனும் ட்ரெயினில் ட்ரெயின் பிடிச்சி இப்போது ஜ பாஸ்கம்பலத்தாக்கு போய்ட்டுருக்காங்க போகிற வழியிலேயே அவங்களுக்கு கிடைச்ச துப்புலாம் அவங்க ஒவ்வொன்றா அவங்களுக்குள்ளேயே பரிமாறிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறது செய்தித்தாளோட இன்ஃபர்மேஷனில் இருந்தோம் அண்ட் ஆல்சோ அவங்களோட நுண்ணணி நுண்ணு இருந்தோம் இந்த கொலை வழக்கில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க மற்றும் யார் அந்த கொலையை செஞ்சுருப்பாங்க இல்லை செய்ய முடியாதுங்கிற விவாதத்தை அவங்களுக்குள்ளேயே நடத்திக்கிறாங்க ஒரு அதில் முக்கியமானவங்க யாருனா ரெண்டு பேர் அதில் ஜான் மற்றும் ஜான் மற்றும் சார்லஸ் தான் முக்கியமான ரெண்டு பேர் அவங்க பாஸ்கம் பள்ளத்தாக்கில் வசித்து வர்றாங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் அவங்க ஆஸ்திரேலியாவில் தங்க சொல்கிறதுலையே ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செஞ்சுவைங்க அதனால இங்கே அவங்க ஜா பாஸ்கம் பள்ளத்தாக்கில் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் அதாவது சார்லஸ்க்கு ஜேம்ஸுங்கிற மகனும் ஜானுக்கு ஒரு மகள் ஆலிஸுங்கிற ஒரு மகளும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே திருமண வயதை எட்டிய நிலையில் இப்போது ஜேம்ஸ் வந்து சாலஸ் கொண்டுட்டாங்கிறது தான் வழக்கு இதை எதிர்த்து நான் ஜானோட மகள் ஆலிஸ் க இந்த கொலையை ஜேம்ஸ் பண்ணியிருக்க மாட்டார் அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னு இந்த கொலை வழக்கிலிருந்து இருந்து மீட்க நம்ம ஹோம்ஸாக அணுகியிருக்காங்க ஓம்ஸ் இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக ஜேம்ஸ் இந்த கொலை வழக்கை செஞ்ச கொலையை செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிறது அவரோட இந்த சில நிபுணத்துவத்தால் கண்டுபிடிச்சிருக்காரு இருந்தாலும் அவர் நேரடியாக சென்று அந்த கொலை விளக்கில் யாராலும் ஈடுபட்டுருக்காருன்னு கண்டுபிடிச்சு உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சு ஜேம்ஸ் எப்படி விடுவிடுவிக்கிறாருங்கிறது தான் கதை மூன்றோட கதை பாகம் மூன்றோட உண்மையான விளக்கம் ஸோ நம்ம கதை பாகம் மூன்றுக்கு போகலாம் ஓகே ஜேம்ஸ் மற்றும் வாட்சன் ரெண்டு பேரும் பாஸ்கன் பல்லத்தாக்கோட ட்ரெயின் ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டாங்க ரீச் பண்ணிட்டு அவங்களுக்கு லாஸ்ட் டேட்டுங்கிற இன்ஸ்பெக்டர் வந்து அவரை ரிசீவ் பண்ணுறாரு ரிசீவ் பண்ணிட்டு அவரை பாஸ்கம்பாளத்தை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு முத முதல்ல அவங்க பார்க்குறது ஆலிஸுங்கிற ஓம்ஸோட கிளைண்ட்டு தான் ஆலிஸ் அவங்கள நேராக அவங்க ரெண்டு மூணு பேரும் ஒரு ரூமில் விசா பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு பார்த்துட்டோமா உள்ளே வந்து இல்லை யார் ஓம்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்காமையே ப்ளீஸ் ஜேம்ஸை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் கொலை வழக்கில் இவங்க தான் ரொம்ப மும்முரமாக இவ அவங்கள காப்பாற்றணுன்னு போராடுனா இங்கே ஆலேஸ் மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே வந்தபோது யார் ஓம்ஸ்ன்னு அவங்களுக்கே தெரியல ஏன்னா அவங்க தந்தி மூலமாக தான் ஓம்ஸ் அணுகியிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு ஹோம்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி ப்ளீஸ் ஓம்ஸ் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ஓம்ஸ் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற நோக்கிலேயே நீங்கள் இந்த கேஸு தொடங்குங்க அப்போ தான் ஓம்ஸ் ஜேம்ஸ் வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும் ஓம்ஸ் அப்படின்னாங்க உள்ளே வரும்போதே வாட்சன் அந்த பொண்ணை ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க அவங்க பச்சை நிற கண்கள் சிவந்த உதடு மற்றும் மெலிந்த கன்னங்கள் போன்ற தோற்றங்களை ஒரு அழகான பொண்ணை கண்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட கற்பனைகளையே இருக்காரு ஓம்ஸ் அந்த பொண்ணோட வாதத்தை மிக கூர்ந்து கவனிச்சுட்ருக்காரு அவங்க மேலும் ஜேம்ஸ் க இந்த கொலை வழக்கை பண்ணியிருக்க மாட்டாருங்கிறதுக்கு நீங்கள் ஏழுமே துப்புத்துல ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு ஓம்ஸ் கேட்கும்போது ஓம்ஸ் வந்து என்ன சொன்னார்னா ஆமாம் ஜேம்ஸ் இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் எனக்கும் தோணுது அதை நிரூபிக்க தான் நானும் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலிஸ்க்கு நம்பிக்கை விட்றாங்க ஆலிஸ் அதை உடனே லாஸ்ட் டேட்டை இன்ஸ்பெக்டர் பாருங்கள் ஹோம்ஸ் இதை தான் சொல்கிறாரு நீங்கள் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஹோம்ஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடறாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் நேரம் ஆலிஸ் வந்து ஹோம்ஸ்டே பேசிட்டு பேசிவிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் கிட்ட பேசுகிறாரு ஏன் இந்த மாதிரி அந்த அவ்வளோ பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுக்குறீங்க அந்த பொண்ணு வருத்தப்படுவாங்கள்ல ஜேம்ஸ் வந்து உண்மையான குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதை கேட்டால் ஹோம்ஸ் இல்லை உண்மையான குற்றவாளி தெரியும் போது நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி போய்ட்டுருக்கும் போது அவங்க புலன் விசாரணையாக ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்க போய் பார்க்க வேண்டிய ஆள் ஜே ஜேம்ஸ் அவர் சிறையில் இருக்கார் ஸோ அவரை பார்க்கறதுக்கு இவங்க அப்பாயின்மெண்ட் தனியாக வாங்கணும் இதை இதுக்கு லாஸ்ட் டேட் மட்டும் ஓம்ஸ் மட்டுமே போகிறாங்க மூணாவதாக வாட்சனுக்கு அனுமதி கிடையாது எனவே வாட்சன் அங்கே இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம்ஸ் சொல்லிவிட்டு அவங்க ஓம்ஸ் மட்டும் லாஸ்ட் டேட் மட்டும் ஜேம்ஸ் பார்க்க போகிறாங்க ஜேம்ஸுக்கிட்ட விசாரணை நடத்துறதுக்காக இவங்க நேபர் மட்டுமே போதும்னு நினச்சிட்டாங்க தென் வாட்சன் வந்து நம்ம போகிற வழியில் சும்மா போகக்கூடாது இவ இங்களுக்கும் ஏதாச்சும் இந்த கொலை வழக்கில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரும் இந்த கொலை வழக்கில் என்ன நடந்துச்சின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க செய்தித்தாளில் லோக்கல் நியூஸ் பேப்பர் எடுத்து வாசி பார்க்குறாங்க அதில் சின்ன சின்ன சக தகவல்கள் வர வெளிவராத சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறார் அதாவது அவர் தலையில் தா தாக்கப்பட்டது இடது பக்கத்தில் மற்றும் இடது பக்கத்தில் தாக்கும் பொழுது அவர் சுருண்டு கீழே விழுந்திருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அவங்க பின்னாடி இருந்தால் யாரோ வந்து தாக்கியிருக்காங்க அது இல்லாமல் அவங்க இடது கை பழக்கம் உள்ளவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இது எப்படியாச்சும் நம்ம ஹோம்ஸை சொல்லணும் இது வந்து வழக்குக்கு மிகவும் உதவியாக இருக்கும்னு அவர் என்றார் ஸோ இதை நினச்சிக்கிட்டே அவர் விடுதியில் காத்திருக்காரு ஹோம்ஸ் வந்து ஜேம்ஸ் விசாரணை நடத்திட்டு ஹோட்டலுக்கு திரும்பி வந்திருக்காரு திரும்பி வந்ததுக்கப்புறம் ஹோம்ஸ் கிட்ட வாட்சன் கேட்குறாரு ஏதாச்சும் கிட உண்மையாக ஏதாச்சும் விவரம் கிடச்சிச்சா இல்லை ஜேம்ஸுக்கு நான் யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்பினேன் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அவருக்கு தெரியல அப்படின்னு ஓம் சொல்கிறாரு ஸோ இப்போ நாம் தான் யார் கண்டு கொலை பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவரை விசாரிக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அதாவது ஜேம்ஸோட அப்பா சார்லஸ் அந்த குளத்துக்கரையில் யாருக்காகவே வெயிட் பண்ணியிருக்காரு அவசரவசரமாக போய் யாரையோ பார்க்க போயிருக்காரு ஆனால் அவர் பார்க்க வெயிட் பண்ணது ஜேம்ஸ் இல்லை அதே மாதிரி குயிங்கிற ஒளி எழுப்பியிருக்காரு அந்த குயிங்கிற ஒலியும் ஜேம்ஸை கூப்பிட்றதுக்காக இல்லை அந்த அங்கே வந்து அந்த பர்சனை கூப்பிட்றதுக்காக மட்டும்தான் ஸோ அந்த பர்சன் தான் அந்த கொலையாலேயே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் கிட்ட விவரித்து சொல்கிறாரு ஸோ அந்த கொலையாளியை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ அன்னைக்கு நைட் ஆனதுனால அடுத்த நாள் காலையில் தான் திரும்பி போய் பார்க்க முடியும் ஆனால் அங்கே காற்று நிறுத்தம் மிகவும் கரைய குறையா குறைவாக இருக்கிறதுனால அங்கே மழை வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மழை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக்கிறாங்க ஸோ காலையில் எல்லோரும் சேர்ந்து அந்த குளத்தோட கரைக்கு போகிறாங்க லேஸ்ட் நைட் மற்றும் ஹோம்ஸ் வாட்சன் மூணு பேரும் சேர்ந்து போகிறாங்க மூணு பேரும் போயிட்டு அந்த குளத்தை பார்க்கும்போது ஜேம்ஸ் சிறையில் இருக்கார் மற்றும் ஆலீஸ் அவங்க வீட்டில் இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேரும் அந்த அந்த குடத்தாளர் கரையில் ஓம்ஸோட செய்கிற முட்டிகள் தான் இருந்தது லாஸ்ட் நைட் பாட்டு வியந்துட்டார் அவர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹோம்ஸ் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவரோட மூளைக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கே விசாரணையை தொடங்காமல் இருந்தார் ஆனால் அடுத்த நாள் அவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால அவரோட செய்ய ஒன்றும் மிகவும் வினோதமாக இருந்துச்சு அங்கே இங்கேன்னு ஓடுறாரு புல்தரையில் அடியில் போய் நின்று பார்க்குறாரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு திருப்பியும் அதே இடத்துக்கு போய்ட்டு போய்ட்டு வந்துட்டு வந்து பார்க்குறாரு ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு லாஸ்ட் டேட்டுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் சிறிது நேரத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொரு விஷயமும் அவர் எக்ஸ்பிளைன் என்ன பண்ண லாஸ்ட் டேட் அது ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு லாஸ்ட் டேட் அந்த கன நேரத்தில் குளத்துக்கு உள்ளே இறங்கி ஏதாச்சும் வெப்பன்ஸ் இருக்கான்னு தேட போயிருக்காரு அப்போ ஓம்ஸ் பார்த்துட்டு நீங்கள் உள்ளெல்லாம் இறங்கணுன்னு அவசியமே இல்லை அந்த குளத்தோட உள்ள வந்து எந்த வெப்பன்ஸும் கிடக்காது நீங்கள் உள்ளே நடந்ததுனால உங்களோடய அச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு இந்த மாதிரி நடந்ததுனால தான் அந்த பாதாட்சியெலாம் வந்துகிட்ருக்கு நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நாம் இங்கே வரதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு எருமை கூட்டம் வந்திருக்கு அது முக்கால்வாசி தடையாகத்தான் அழிச்சிருச்சு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எருமை கூட்டத்தோட காலச்சிக்கில் கீழே இருக்குன்னு ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அது அதுக்கப்புறம் அவர் வந்து கரெக்டாக இங்கே தான் ஜேம்ஸோட அப்பா சார்லஸ் நின்று இருந்திருக்காரு அவரை யாரோ பின்னாடி வந்து அடிச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஜேம்ஸ் சொன்னதும் உண்மை தான் அவர் வந்து அங்கே அப்பா இருந்ததுக்கப்புறம் அங்கேருந்து உக்காந்து அழுதுருக்காரு அதுக்கப்புறம் அவர் விடுதியிலிருந்து மூணு பேர் கூட்டிகிட்டு இருந்திருக்காரு அவங்களோட கால்தடமும் இங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போது பின்னாடி வந்தவர் அந்த புல்தரையில் நின்று இருந்திருக்காரு புல்தரையிலேருந்து வந்து பின்னாடி அவருக்கு தெரியாமல் அவரை வேகமாக அடித்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்த தட அவர் வந்த தடத்தை பின்னாடியே போய் பார்க்கும்போது அந்த புல்தரைக்கு பக்கத்தில் ஒரு மரம் பீச் மரம் இருக்குது அந்த பீச் மரத்துக்கு கிட்டே போயிட்டு அந்த கால்தடம் மறைஞ்சி போயிடுச்சு அந்த மரத்துக்கிட்ட நின்றுருந்து இருந்தால் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஜேம்ஸோட ஜேம்ஸோட அப்பா வந்து அங்கே நிற்கும் போது அவர்கிட்ட வந்து பேசலான்னு வெயிட் பண்ணும்போது ஜேம்ஸ் வந்ததுனால அவர் அங்கேயே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அந்த தென் ஜேம்ஸ் வந்து கிளம்புனதுக்கப்புறம் அவர் பின்னாடியே வந்து ஜேம்ஸோட அப்பாவோட தலையில் வேகமாக அடிச்சு அவரை கொண்டிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பீச் மரத்துக்கிட்ட நல்லா போய் ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் மேற்கொண்டு சில தகவல்கள் கண்டுபிடிச்சிருக்காரு அது என்னென்னா கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதம் கல் ஸோ கீழே இருந்த கல் எடுத்துகிட்டு வந்து அவர் தலையை அடிச்சிருக்காங்க அதனால தான் அந்த அவர் வந்து இறந்துருக்காரு ஸோ அதனால் எந்த வெப்பன்ஸும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓம்ஸ் லஸ்டேட்டுக்கிட்ட விவரித்து சொல்கிறாரு அது எப்படி நீங்கள் கல்லுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீச் மரத்துக்கு அடியில் கல்லுலாம் இருக்குது ஆனால் கல்லுக்கு அடியில் பார்த்திங்கன்னா புல் புல் பாசிலாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது பொதுவாக புல்லுக்கு மேலே தான் பாசி வளரும் அது இருக்கிற இருந்து மூவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து புல்லுக்கு மேலே இருக்கும் ஸோ யாரோ அதை அடிச்சு அவர் அடிச்சுட்டு அந்த கல்லை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க ஸோ இந்த பீச் மரத்துக்கு பின்னாடி தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த அடித்த ஒரு வந்து ஒரு கால் வந்து ஊனமாக இருந்திருக்கு அதாவது ஒரு கால் ஆலவம் பஞ்சிருக்கு இன்னொரு கால் மெ மெலி மெலிதாக இப்போ அவ்வளோ ஆழமாக பதியில தட ஸோ அவருக்கு ஒரு கால் ஊனமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் அவர் வந்து இண்டியன் சிகரெட்டை பிடிச்சிட்ருந்துருக்காரு இண்டியன் சுருட்டு அதுவும் இல்லாமல் அதை வச்சு தான் பிடிச்சிருக்காரு அதை எப்படி சொல்கிறீங்க கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அதோடய சாம்பல் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் நல்லா பார்க்கும்போது அந்த இண்டியன் சுருட்டு இங்கே தான் கீழே கிடக்குது அதுவும் இல்லாமல் அது பைப்பை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கும்போது பை சுருட்டை பெருசாக இருக்கும்போது அதை நம்ம வயல் வச்சுருக்கும் போது நல்லா கடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த இது வந்து க கேப்பிலிட்டியோட வாயில் அடிக்கும் இல்லைன்னா அது கீழே விழுந்துடும் ஸோ பைப் வச்சு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அதை அந்த சிகர் அந்த சுருட்டோட மனையில் வாயிச்சு இருக்காது ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாயிச்சு இல்லை ஸோ வா சுருட்டு பைப்பில் வச்சு தான் அந்த ஆள் பிடிச்சிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ இதெலாம் தான் முக்கியமான தகவல்னு சொல்லிட்டு லெஸ்டேட்டர் சொல்கிறாரு அண்ட் ஆல்சோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சொல்லும்போது இங்கே இந்த நகரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு லெஸ்டேட் கிட்ட லெஸ்டேட் ஹோம்ஸை ஒதுக்கேற்குறாரு நான் இவ்வளோ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன் இதை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் இருக்காரு அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நான் திரும்ப கிளம்பலான்னு இருக்கேன் கேஸ் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுதிக்கு போகிறாரு விடுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து பக்கத்தில் விடுதியில் ஒரு நான் கொஞ்ச நேரம் அங்கே போய் விடுதியில் பேசிட்டு வந்துடுறேன் அந்த விடுதி உரிமையாளர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓம்ஸ் மட்டும் தனியாக போய் பேசிட்டு வராரு இடைப்பட்ட நேரத்தில் அண்ட் ஆல்சோ அவங்க தங்கியிருந்த விடுதிக்கு அவர் கிளம்பி மூணு பேரும் பேச டிஸ்கஷனுக்காக அவங்க விடுதிக்கே போகிறாங்க மூணு பேரும் போகும்போது ஓம்ஸ் மற்றும் வாட்சன் மற்றும் அவங்க விடுதிக்கு போயிட்டாங்க லெஸ்டேட் எனக்கு தனியாக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டார் ஸோ லெஸ்டேட் இப்போ அவர் ஓம்ஸ் மற்றும் வாட்சன் விடுதியில் இல்லை லெஸ்டேட் மட்டும் தனியாக வெளியில் போனதுனால இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓம் ஓம்சட் வாட்சன் இப்போ பேசும்போது நீங்கள் இவ்வளோ இது கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆனால் அவர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் அடுத்துப்பட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் உள்ளே வராரு அது வேறு யாரும் இல்லை ஆலிஸோட அப்பா ஜான் தான் அவர் உள்ளே வந்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் ஃபஸ்ட்டே வந்திருப்பேன் என் பொண்ணுக்காக தான் என்னால் எதையும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரோட உண்மையான ரீசன் என்னென்னா என்னென்னோ அந்த கொலை வழக்கில் இவருக்கு என்ன சம்மந்தங்கிறதையும் சொல்கிறாரு அது வேறு எதுவும் இல்லை சார்லஸை கொண்டது ஜான் தான் அதாவது ரெண்டு பேரும் நண்பர்கள் மட்டும்தான் தெரியும் அவர் ஜான் வந்து சார்லஸ்க்கு அதிகமாக பண உதவி செஞ்சுருக்காருன்னு மட்டும்தான் தான் தெரியும் ஆனால் உண்மையில் என்ன நினச்சுனா பாஸ்கம் பள்ளத்தாக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க ஆஸ்திரேலியாவில் தங்க சொன்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அது தான் தெரியும் ஆனால் உண்மையான விஷயம் ஜான் வந்து அந்த இடத்துல கொள்ளை கூட்டத்தை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு அவருக்கு வேலை இல்லைங்கும்போது ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு போய் தங்க சுடுங்கத்திலருந்து வர போகிற வண்டிகள்லாம் மறித்து அதை அடித்து அவர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு அதே மாதிரி போய்ட்டு வரும்போது ஒரு நாலஞ்சு வண்டியை மறித்து அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த வண்டியில் இருக்கிறத கொள்ளடிக்கும் போதுன்னு தெரிஞ்சு அது ஃபுல்லாக தங்கக்கெட்டிகளாக இருக்குன்னு ஆனால் ஒரே ஒருத்தருங்கள மட்டும் கொல்லாம விட்டுட்டாங்க அது வேறு யாரும் இல்லை சார்லஸ் தான் அந்த சார்லஸ் மட்டும் போனா போட்டுருன்னு சொல்லிட்டு அவர் உயிரோடு விட்டுட்டார் அதுக்கப்புறம் அந்த தங்கத்தெலாம் எடுத்துகிட்டு வந்து பேஸ்கம்பள்ளத்தாக்கில் அவர் பெரிய பணக்காரனாக மாறிட்டார் ஆனால் பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்பவும் சார்லஸ் அந்த பாஸ்கம்பள்ளத்தாக்கில் பக்கத்தில் இருக்க ஒரு டவுனில் பார்க்குறாரு அவர் ரொம்ப ஏழையாக ரொம்ப கேவலமாக கிழிஞ்சு போன சட்டையோடு இருக்கார் அதை பார்த்துட்டு ஜானால் பொறுத்துக்க முடியல அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் கிட்ட போது அவர் பார்த்துட்டு இல்லை இல்லை எங்களை எனக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் தானே அந்த ஆஸ்திரேலியாவில் தங்க சுரங்கத்தில் எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானை பார்த்து சார்லஸ் மிரட்ட ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் பணம் மட்டும் கொடுக்கலன்னா நான் இந்த காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உங்களோட சொத்து எல்லாமே பறிவுரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு ஸோ இவர் எல்லாமே இவரால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இவரை மிரட்டி இல்லை பணமும் காசுலாம் இருக்காரு கடந்த இருபது வருஷமாக அவர் என்னை தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஓம்ஸ்கிட்ட சொல்கிறாரு இதை கேட்ட உடனே ஓம்ஸ் ரொம்ப சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டார் ஆனால் வாட்சன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஏன்னா இந்த விஷயம்லாம் அவர் யூகிச்சது தான் ஸோ இந்த ஃபைனலாக என்ன நடந்துச்சுன்னா அந்த பாஸ்கம்ப பக்கத்தில் இருக்க அந்த குளத்துக்கு அவர் வர சொல்லியிருக்கார் மூணு மணிக்கு சார்லஸ் ஜான் சார்லஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஜானும் வந்திருக்காரு ஆனால் ஜேம்ஸை பார்த்தோம்னா அவர் அங்கே பீச் மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்திருக்காரு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவர் அங்கேயே சிகரெட் குடிச்சிட்டு இருந்தார் அதனால தான் சிகிரெட் துண்டுகள்லாம் கீழே கிடந்திருக்கு அதுவும் இல்லாமல் ஒரு ஜேம்ஸ் போனதுக்கப்புறம் பின்னாடியே வந்து சார்லஸ் இதோட அடித்து வரணும் இல்லைன்னா தன்னோட மகளையும் அந்த அவரோட பையனுக்கு ஜேம்ஸுக்கு கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டுருமோன்னு அவர் பயந்து தான் ஜேம்ஸோட அப்பா சார்லஸை அடித்தே கொண்டிருக்காரு இது யாருக்கும் தெரியக்கூடாது அண்ட் ஆல்சோ தன்னோட பொண்ணுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்கிறதுனால தான் அவர் ஃபஸ்ட்டே வந்து சொல்லாமல் இருந்தார் ஆனால் ஜேம்ஸோட வாழ்க்கை இப்போ ரொம்ப மோசமாக போகிறதுக்கு ச சூழ்நிலை இருக்கிறதுனால தான் தானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் தன்னோட வாக்குமூலத்தை ஓம்ஸ் மற்றும் வாட்சனுக்கு தராரு அதை கேட்டதுக்கப்புறம் ஓம்ஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு நோட்ஸாக எழுதித்தாங்க அந்த நோட்ஸ் மூலமாக ஒரு வாக்கு மூலமாக எழுதி கையத்து போட்டுத்தாங்க வாட்சன் அது அதற்கு பார்த்த ஒரு சாட்சியாக இந்த வாக்குமூலத்தை சாட்சியாக கழுதிட்டுட்டும் நீங்கள் ஒத்துக்கிட்டு இந்த கழுது போடுங்க இது வந்து நான் கடைசியாக ஒருவேளை ஜேம்ஸை காப்பாற்ற முடியல மட்டும்தான் இந்த வாக்குமூலத்தை நான் வெளியில் கொண்டு வருவேன் இல்லைனா நான் அந்த வாக்குமூலத்தை வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வாக்கு ஒரு சத்தியம் பண்ணுறாரு அண்டால்சோ இந்த கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும்போது ஹோம்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு இல்லை ஜேம்ஸ் வந்து அந்த கொலை இருந்து நிரூபிச்சிட்டாரு அண்ட் ஆல்சோ ஜேம்ஸ் வந்து வெளியே வந்துட்டார் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஆலிஸ்க்கு தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயம் ஜேம்ஸுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஜேம்ஸுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும் ஜேம்ஸ் கல்யாணம் ஆனது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க சண்டை போட்டு இல்லை நீ ஆலிஸை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த குளத்துக்கரையில் அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் பெரிய விவாதமே உருவாகிருக்கும் தான் ஜேம்ஸ் வந்து இன்ஸ்பெக்டாக சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார் அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணுங்க பொண்ணு வந்து பக்கத்தில் இருக்க விடுதியில் டான்ஸ் ஆடுறவ அவ ஜேம்ஸ் மயக்கி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாள் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஜேம்ஸ் வந்து அந்த பொண்ணை விட்டு விலங்குன்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு தான் விடாமல் இருந்திருப்பாள் அண்ட் இப்போ வந்து அவங்க ஜேம்ஸோட அப்பா இறந்ததுனால அந்த பொண்ணு ஜேம்ஸை விட்டுட்டு போயிட்டா இதுதான் நடந்த ஜேம்ஸுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம்ஸ் வாட்சன்ட்ட சொல்கிறாரு ஸோ கதையோட எண்டில் இப்போது ஜேம்ஸ் வந்து விடுதலை அடைஞ்சி வெளியே வந்துட்டார் விடுதலை அடைஞ்சி வெளியே வந்ததுக்கப்புறம் ஜா ஜான் வந்து ஆலிசியும் ஜா ஜேம்ஸையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் திரும்ப செஞ்சுட்டாங்கிறது தான் கதை சுபமாக முடிஞ்சதுக்கான ஒரு நல் செய்தி அண்ட் ஆல்சோ ஜான் வந்து அதிகால் உயிர்வாழில்ல அவருக்கும் ஏற்கனவே எல்லா வியாதியும் இருக்கிறதுனால ஸோ அவர் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவரும் இறந்துட்டார் இதுதான் பாஸ்கம் பள்ளத்தாக்கோட எண்டு ஸோ ஃபைனலி குற்றவாளியை கண்டுபிடிச்சார் ஓம்ஸ் அந்த குற்றவாளி யாருன்னா சார்லஸோட ஃப்ரெண்டு ஜான் தான் ஜேம்ஸ் விடுதலை அடைஞ்சார் ஜேம்ஸும் ஆலிஸ் டானரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஸோ இதோட கதை முடிஞ்சது ஓகே மக்களே இந்த கதையில் நம்ம ஒரு அருமையான விளக்கத்தை பார்த்தோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் ஆல்சோ என்னோடய வர்ணனையும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ச இந்த குட்டி ஜோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுமாதிரி இது போல் பல ஷெல்லாகோம்ஸ் கதைகளை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ வேறு ஏதாச்சும் கதையை நீங்கள் இங்கே குட்டி ஜோஸ் யூடியூப் சேனலுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் குட்டி ஜோஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பரிந்துரை செய்யுங்க அது மூலமாக குட்டி ஜோஸ் யூடியூப் சேனல் பெருசாக வளரும் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் தரணும்னு ஆசைப்பட்றேன் இன் ஃப்யூச்சர் எல்லாத்துக்கும் வந்து சேரும்னு நம்புகிறேன்